ஜீரோ பாயிண்ட் ஒன்ல தான் இருக்கும் ஸோ எங்க பார்த்தாலும் தெரியும் பிளேயர் ஸ்பீடும் ஜீரோ பாயிண்ட் ஒன் இருக்கும் அதுலேயே ஒரு பிச் இருப்பாங்க ரைட் ஸோ உங்க பிளேயர் ஸ்பீடு வந்து இந்த மாதிரி டெசிமல் வெளில இருக்க ஒரு ஓல் நம்பர் லைக் ஹண்ட்ரட் லைக் தௌசண்ட் இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி நம்ம கம்மியாக வேல்யூ கொடுக்க மூலமா பிளேயர் மிதா போறாரு ஸோ இதை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்னு கொடுத்தனா சின்ன ஸ்மூத்தான வேல்யூஸ் கிடைக்குது பட் நமக்கு இந்த மாதிரி ரொம்ப டிசிமலான வேல்யூஸ்ல வரதுலாம் பாக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் ஸோ எப்படி நம்ம ஓல் நம்பரா மாத்துறது ஸோ அதுக்கு வரது தான் டைம் டால் டைம் இது வந்து ஓல் நம்பரெல்லாம் மாத்தாது ஜஸ்ட் ஒரு ரொம்ப ஒரு கம்மியான வேல்யூவே கொடுக்கும் ஸோ இதை நம்ம டைம் டால் டைம் நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டைம் டால் டைம் என்ன பார்ப்போம் ஸோ இது சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம சிங்கிள் ஃப்ரேம் அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் ஃப்ரேம் அதாவது நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இருக்கோ ஸோ அதுதான் இந்த நடுவில் இருக்கிறது ஸோ அடுத்த இருக்கிறதா நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஸோ அதுக்கு முன்னாடி இருக்குதான் ப்ரீவியஸ் ஃப்ரேம் ஓகேவா ஸோ இப்போ டைம் டேட் டைம்னா வேற ஒன்றும் இல்லை இந்த ப்ரீவியஸ் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ரீவியஸ் ஃப்ரேம் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு டைம் இருக்குது பார்த்தீங்களா அந்த டைம் தான் டைம் டா டெல்டா டைம் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன் வச்சுக்கோங்க இந்த பிளேயர் பண்ணி நான் ஸ்டாட்ஸ் ஆண்டு வச்சுக்கிறேன் ஸோ அப்போ தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ எஃபி எஃபிஎஸ் வருதுன்னு சொல்லிட்டு சி எடுத்துகிட்ட ஒரு ஐநூறு கிட்டே வருது ஸோ நான் ஐநூறுனே வச்சுக்கிறேன் ஓகேவா ஸோ ஐநூறு வச்சுக்கி நான் இப்போ இந்த இதில் வந்து டைம் டா டெல்டா டைம் நான் இதுக்கு கால்குலேட் பண்ண நான் எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா சிம்பிளாக நான் இங்கே எழுதியே காட்டுறேன் ஸோ டைம்

ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ த்ரீ இது ஆன்சர் சோ நான் என்ன பண்ணுவேன் என்னோட பிளேயர் மூமெண்ட் கூட மல்டிபிளை விட்டோம்

டைம் டு டெல்டா டைம் நம்மளுக்கு நம்மளோட அந்த மூவ்மெண்ட்டே அந்த வேல்யூஸ் நம்மளோட ஸ்மூத்தாக தரும் ஸோ அதே மாதிரி அது வந்து ஃப்ரேம் ஃப்ரேம் ரேட்டை இண்டிபெண்டாக இருக்குதுன்னு இதை சொல்லுவாங்க பிகாஸ் இது ஃபிரேம் ரேட் என்ன பண்ணணும்னா எதாவது சொன்ன மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும் ஸோ ஒருத்தருக்கு தேர்ட்டி எஃப்பிஎஸ் லர்ன் ஆகும் ஒருத்தருக்கு சிக்ஸ்டி எஃப்பிஎஸ் லர்ன் ஆகும் ஒருத்தருக்கு ஒன் டுவெண்ட்டி எஃப்பிஎஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும்ல ஸோ இது என்ன பண்ணால் எல்லா எல்லா சிஸ்டத்துக்குமே ஒரே ஃப்ரேம் ரேட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டைம் டு டெல்டா டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு சோலோ பிளேயர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஆஃப்லைன் கேம் கேம் சொல்லாக்கா அது தேவைப்படாது பட் நீங்கள் ஆன்லைனில் போகிறீங்கன்னா இந்த டைம் டு டெல்டா டைம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஓகேவா ஸோ ஆன்லைனில் போனீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு ஸ்பெக்ஸ் விளாடுவீங்க நீங்க ஒரு நாலு ஜிபி ரேம்ல விளாடுவீங்க உங்களோட உங்களோட எனிமே வந்து ஒரு அட் அட்லீஸ்ட் ஒரு எட்டு ஜிபி ரேம்ல விளாடுறேன்னு வச்சுக்கோங்க அவளுக்கு அவளுக்கு எஃபிஎஸ் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு எஃபிஎஸ் வர மாதிரி இருக்கும் ஸோ அதை ரெண்டு இண்டிபெண்டாக வைக்கிறதா ரெண்டு ரெண்டுத்தையும் ஒன்னாக வைக்கிற மாதிரி தான் ஸோ இந்த டைம் ரெண்டு டைம் யூஸ் ஆகும் ஸோ இப்போதைக்கு அதை பற்றி நம்ம மட்டுப்பிளே கேம் உருவாக்கும்போது போது அதை பற்றி பார்ப்போம் ஸோ இப்போ சோலை பிள்ளை உருவாக்குறதுனால ஸோ இந்த டைம் ரெண்டு டைம் ஆல நம்மளோட பிளேயர் வேல்யூவை நம்ம மட்டும் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த அந்த ஸ்கிரிப்ட்ல தான் இன்னும் இருக்கும் ஸோ லேட் அப்டேட்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த மூவ்ங்கிற உருவாக்குறோம் ஸோ அதுல பிளே பிளேஸ் மல்டிப்ளை பண்றோம் முன்னாடி நம்ம டைம் பண்ண போறோம் பை டைம் டாட் டெல்டா டைம் இது ஒரு கீவேர்டு தான் டைமுங்கிற ஒரு ஒரு நேம் ஸ்பேஸ் டெல்டா டைம்னு ஒரு கீவேர்டு இருக்கும் ஸோ அதான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் கண்ட்ரோலில் செலுத்திட்டு யூனிட்டி போறோம்னா ஸோ நம்ம பிளே ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருக்கு ஸோ இப்படி வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஸோ பிளே எழுத்துறேன் சோ என் மூவ் ஆக மாட்டான் அங்கே பாருங்க லைட்டாக மூவ் ஆகுது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் தொடர்ந்துக்கிறேன் இது உங்களுக்கு லைட்டாக மூவ் ஆகுது தெரியும் அந்த எக்ஸாக்ட்லி எக்ஸுவலி பாருங்கள் லைட்டாக ரொம்ப லைட்டாக மூவாது லைட் ஸோ இப்போ நான் ரீசனபுளாக ஒரு பத்துன்னு வச்சுருக்கேன் வச்சுக்கோங்க சரி நல்லா மூவ் ஆகும் பயர் பத்துன்னு வச்சதுக்கே நல்ல மூவா ஆகுது ஸோ இட் இஸ் ரீசனபிள் வேல்யூ உங்களுக்கு அவங்க புரிந்த மாதிரி ஸோ டெஸிமல்லேருமே வைக்க வேணாம் ஸோ டைம்ல டெல்ட் டைம் இருக்கிறதுனால ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டைமில் டெல்ட் டைம் பற்றி ஒரு ஐடியா கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐ வில் சீவ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ